கணவனின் நடத்தையின் மீது பத்மாவுக்கு தொடர்ச்சியாக சந்தேகமும் இருந்துள்ளது அதேபோல கணவனான பத்மாவுக்கும் சரி கணவனான மஞ்சுநாத்துக்கும் பத்மா மீது தொடர்ச்சியாக சந்தேகம் ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் தான் கடந்த சனிக்கிழமையும் இருவருக்கும் இடையே சண்டை நடைபெற்றுள்ளது அப்போது கணவனான மஞ்சுநாத் மனைவியான பத்மாவிடம் உன் நடத்தையின் மீது தான் தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறிவிட்டு தூங்க சென்றுள்ளார் மறுநாள் காலை ஏழு மணி அளவில் கணவன் தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் மீது கொதிக்கிற எண்ணெயை எடுத்து வந்து பத்மா ஊற்றியுள்ளார் இதனால் படுகாயமடைந்த அவர் கதறி துடித்துள்ளார் வீட்டில் இருந்த குழந்தைகளை அதன் பிறகு பத்மா அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டார் இந்நிலையில் தான் காவல்துறையினர் பத்மாவை அதிரடியாக கைதும் செய்தனர் அவர் நீதிமன்ற காவலத்தில் காவலில் தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க